வெல்கம் டு உமன் ஆர்மி. இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் நியூஸ் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் இட்டாலி இந்த ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் வீக் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மெகா ஃபுட் பார்க் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட நேம். இதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்ம். நிறைய ரிசர்ச் பண்ணணும், டெக்னாலஜி வைஸ் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரியோட பார்ட்னர்ஷிப்பில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய இட்டாலியன் ஃபுட் லவர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலம் நிறைய இனோவேட்டிவான ஃபுட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அமெரிக்காவில் உள்ள ஒரு பியர் கம்பெனி, சாதாரண பியர் கம்பெனி கிடையாது, டாக்ஸ் கிளம் பியர் ரெடி பண்ணுற ஒரு கம்பெனி. டாக்ஸ் கிளம் பியரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்த்தேன். இந்த கம்பெனி லாஸ்ட் வீக் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் டேஸ்டிங் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து காலியாக இருக்குது, அதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சேலரி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் $20,000 வந்து தரதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு ஹியூமன்ஸ்லாம் வேணாம், ஹியூமன்ஸ் வளர்க்குற செல்ல பிராணியான டாக்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட டாக்ஸோட ரெசியூம்லாம் ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசியூம் வந்திருக்கு. எந்த டாக்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் இருக்கவங்க ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐநா 2023 சிறுதானிய ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஐநாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ரெண்டு நாடு கிடையாது, உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான நாடு வந்து ஐநாவில் மெம்பராக இருக்காங்க. எல்லா நாடும் சேர்ந்து 2023 வந்து சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொரோனா. கொரோனானால உலக மக்கள் எல்லாரும் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. பெரும்பாலும் உலக மக்கள் எல்லாரும் வந்து பெருந்தானிய உணவை தான் அதிக அளவு சாப்பிட்றாங்க, அதாவது அரிசி கோதுமை இது ரெண்டத்தையும் தான் அதிக அளவு சாப்பிட்றாங்க. சிறுதானியத்தையும் அதிக அளவு மக்கள் சாப்பிடணும், சிறுதானியத்திலையும் அதிக அளவான சக்திகள் இருக்குது, அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2023 வந்து சிறுதானிய ஆண்டாக வந்து ஐநா அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்பவே அதோட நிலைமை மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சிறுதானியத்தை பயிர்களை வந்து பயிர் பண்ணுறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அறுவடை பண்ணிடலாம், அதோட இதுக்கு வந்து அதிகளவு தண்ணி தேவைப்படாது. இந்த ரெண்டு காரணங்களுக்காக ஐநா வந்து 2023 வந்து சிறுதானிய ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அமேசானும் ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. அமேசானில் இல்லாத பொருளே கிடையாது, அவ்வளோ பிஸ்னஸ் அவங்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் எதுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த டிசிஷன் நாங்கள் எடுத்தது கிடையாது, கஸ்டமர் ரொம்ப நாளாக எங்ககிட்ட அமேசானில் எல்லாமே கிடைக்குது, ஆனால் ஃபுட்டு மட்டும் கிடைக்க மாட்டுது, எங்களுக்கு அமேசானில் ஃபுட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் இந்த டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு அமேசான் சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக பெங்களூரில் மட்டும் ஒரு 100 ஹோட்டல்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டல்ஸ் எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும், கொரோனானால் மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ரெண்டாவது வந்து ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பட்ஜெட்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷனோட அவங்க அந்த ஒரு 100 ஹோட்டல்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பெங்களூரில் மட்டும் அவங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்தியா ஃபுல்லாகவுமே அமேசான் ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஸ்பெஷல் ட்ரெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ ஸ்பெஷல் ட்ரெயினாக ஒன்றும் கிடையாது, ட்ரெயின் ஃபுல்லாக ஒன்லி மேங்கோஸ் மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் வீக் இந்த மேங்கோ ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆந்திராவுக்கு வந்திருக்கு. இந்த ட்ரெயின் ஃபுல்லாக 200 tons ஆஃப் மேங்கோஸ் இருக்குது. எவ்வளோ பாக்ஸில் அடுக்கி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 11,600 பாக்ஸில் வந்து 200 tons ஆஃப் மேங்கோஸை வந்து அவங்க அடுக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மேங்கோ ட்ரெயின். இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு, சிக்கு, பனானா இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக வந்திருக்கு, ஆனால் மேங்கோஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கு. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். யூகேயில் 50 நிக் ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த கிராசரி ஐட்டம்ஸில் வந்து ஆப்பிள் ஃப்ரூட்டும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு டெலிவரி வந்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன். இதை பார்த்ததும் அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டார். இந்த ஆர்டர் ஒருவேளை அவருக்கு மிஸ்டேக்காக வந்திருக்கா, இல்லை வேறு யாருக்காவது டெலிவரி பண்ணுறதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இது அவருக்கு வந்தது தான்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் சப்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கான். இந்த ஸ்கீமில் கஸ்டமர் ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணால் அதுக்கு பதிலாக ஒரு காஸ்ட்லியான பொருளை அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறது தான் இந்த சூப்பர் சப்ஸ்கிரிப் ஸ்கீமோட மெயின் எய்மா. இதனால் கஸ்டமரோட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும், அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காராம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து டொமேட்டோ கேச்சப், அதாவது குட்டி பேக்கெட் டொமேட்டோ கேச்சப் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக ஆகிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனானால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கடைக்கு வரவங்களும் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பேர் கடையில் இருந்து சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கும் வந்து குட்டி பேக்கெட் கெச்சப் தான் தர வேண்டியது இருக்குது. ஏன்னா பாட்டிலில் இருக்க கெச்சப் கொடுத்தா ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் திருப்பி கைப்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் கொரோனா பரவும் வாய்ப்பும் அதிகமாகிடும். அதனால் எல்லாருக்குமே குட்டி பேக்கெட் கெச்சப் தான் கொடுக்குறாங்க. குட்டி பேக்கெட் கேச்சப் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுறதுனால அந்த குட்டி பேக்கெட் கேச்சப் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, கெச்சப் வந்து கைப்படாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக கெச்சப் வர மாதிரி மிஷின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த எல்லா நியூஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.